பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஆசையே நமக்குன்னு சொந்தமான ஒரு வீடு, அதுவும் பிரம்மாண்டமாக ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கட்டணும்னு எல்லாத்துக்குமே கனவாக இருக்கும். மினிமமாக 3000 ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு வீடு கட்ட முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை மாற்றும் விதமாக காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே உட்டன் தீமில் பண்ணியிருக்கிற இன்டீரியருக்கும் அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து ரெண்டு பெரிய பார்க்கிங் ஏரியாவோட லாவிஷான லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட வீட்டை பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி A to Z டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடை மஞ்சள் இருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 39 அடி அகலமாகவும் 32 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் ஒரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் இருக்கும். நிறைய விதமான ஸ்ட்ரைப் டிசைன்ஸும் எல் ஷேப்லேயும் பாக்ஸ் டைப்லேயும் பெரிய பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை பர்குலர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து டஃபன் கிளாஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே தெரிகிற மாதிரி யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்ட்டிக்கோ, இதோட அளவு 16x18. போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ப்ரௌன் கலரில் ஹெவி டியூட்டி டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டுக்கான போர்வெல் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோவோட ரெண்டு சிறுவாள்லையுமே லைட் கலரில் நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோவோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமோலையில் வீட்டோட வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு நல்ல செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சேஃப்டி பர்பஸுக்காக ஒரு மெட்டல் டோரும், நார்மல் யூசேஜுக்கு டீக்குட்டில் மெயின் டோர் கொடுத்து ரெண்டு படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸோட கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டில் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபோயர், இதோட அளவு 7x6. ஃபோயரோட லெஃப்ட் சைடில் வீட்டோட லிவிங் ஹாலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸில் உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் ரெட்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட லெஃப்ட் சைட் வாலில் லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி மல்டிமீடியா டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு கீழே ஃபுல்லாமே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், டிவி யூனிட்டோட சைடில் ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தெரிகிற மாதிரி ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ரெடி பண்ணி, வென்டிலேஷனுக்கு 3 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து ஹாலோட வென்டிலேஷனுக்கு 2 பெரிய UPVC விண்டோவாக மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து கிச்சன் போகிற என்ட்ரன்ஸ்லேயும் உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி அதில் பாக்ஸ் டைப்பில் ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷோகேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமொழியில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு 10x8. ஃப்ளோரிங்க்கு கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும், கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே டேன் யூனிட், பேஸ் யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற கவுண்டர் டாப்பில் சிங்க்கும் வாட்டர் பியூரிஃபையருக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 சிறுவாலையுமே 2 பெரிய UPVC விண்டோவும் சிம்னியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து, அதுக்கு 2 சைட்லேயுமே கிராசரிஸ் வச்சுக்கிற மாதிரி 2 டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேக் சைடு வாலில் லிண்டர் லெவலில் RCC லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட டைனிங் ஏரியா, இதோட அளவு 10x8. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், 1 சைடு வாலில் ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய UPVC விண்டோவும், டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ஃபஸ்ட்டே புட்டு டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 11:10, ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி பெட்டல்ஸும், வென்டிலேஷனுக்கு 2 செடிவாலையுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோவும், 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் வச்சு அதில் லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6.5x4, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாளுக்கு செக்டு டிசைனில் கிளாஸி ஃபினிஷிங் செரமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமை காமன் பாத்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. பாத்ரூம்க்கு வெளியில் ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், ஹேண்டில்ஸை SSTல கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் லைட் கலரில் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால் ரூஃப் கபோர்டும், 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும், லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்து ரெடி பண்ணி கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 சைடு வால்லையுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோவாக மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6.5x4, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாளுக்கு ரெடி பிரிண்டட் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட காமன் செமி கவர்ட் பால்கனி ஏரியா. பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே உட்டன் டிசைனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாளுக்கு பல்லாக 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை SSTல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பர்குலர் டிசைன்ஸ் கொடுத்து அதில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாபி ஏரியா. இதோட அளவு 6x11. லாபியோட ரைட் சைடில் இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் வால் ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்டு, ஸ்டடி டேபிளெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெட்ரூமோட 2 சைடு வால்லையுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு பக்கத்தில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x10. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸும், வாளுக்கு 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸும் கொடுத்து லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமையும் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் லாபியிலிருந்து டெரஸுக்கு போகிறக்கான டோர். ரெடிமேட் ப்ளஸ்டிக் புட்டு டோராக மாட்டியிருக்காங்க. அதுக்கு வெளியிலேயே ஒரு சேஃப்டி டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி டோருக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன், சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபுல்லாமே ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும், அதுக்கு பக்கத்துலேயே காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்து அதுக்கு மேலே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸாக மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 1 crore 10 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி டு துடிலூர் ரோட்டில் வெள்ளக்கண்ணறுங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படியே இது நம்ம வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.